இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது கேள்விகள் தொடர்ச்சி தான். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஆறை வந்து பார்த்தீங்கன்னா மிக எண்ணெய் வச்சு போட்டோம்னா, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா குறை எண்ணெய் வச்சு நம்ம இதை போடணும் சரிங்களா. இந்த பல்லுறுப்புக்கோவையை அதிகபட்சமாக மிக எண் மற்றும் வந்து குறை எண் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை ஆராய்க, அதாவது வளைவரைகளின் தோராய வரைபடத்தையும் வரைய சொல்லுங்கள் சரியா பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துப்போம். கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஓகே ஜி ஆஃப் எக்ஸ்னு கூட எடுத்துக்கிற தப்பு இல்லை ஓகேவா. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இல்லை பி கியூன்னு கூட எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லைண்ணா ஓகேவா. ஒரு சில அடுத்ததுலேயே சொல்லுவாங்க அப்படின்னா கியூ கியூ ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குறை எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இதனுடைய குறியெல்லாம் எடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கலாமா, கியூக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், ஏன்னா குறை எண் தானே சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் போட போகிறோம். அப்போனா மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்னு வருமா ப்ளஸ் பதினாறு கியூ ஆஃப் மைனஸ் எக்ஸ் இது வந்து குறை எண் ஓகே ஓகேவா. இப்போ அப்படின்னா மைனஸ் எக்ஸி குறி இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மைனஸ் எக்ஸின் குறி மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கு, இங்க ப்ளஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ், இங்க வந்து குறி மாற்றமே இல்லை. அப்பனா குறி மாற்றங்கள் இல்லை. அப்பனா கியூ ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன் அதிகபட்ச சாத்தியமான அப்படின்னு எதுக்கா அதிகபட்ச சாத்தியமான உக்குழுகிறதே தான் சாத்தியமான மிகை மிகை எண் கிடையாது, இது குறை எண் குறை எண் குறை எண் பூஜ்ஜியம் வாக்கிகளின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் வாக்கிகளின் எண்ணிக்கை என்னது அதான் இல்லையே இங்கே இல்லைன்னு ஜீரோனால ஒன்றுதான் சரியா. அப்புறம் இந்த இடத்துலயும் என்னது இல்லைன்னு கூட இருக்கலாம் இல்லை ஜீரோ கூட இருக்கலாம் சரிங்களா இல்லை ஓகேவா. உங்களுடைய இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல வச்சா என்ன சொல்லுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தோராய மதிப்பை வந்து கண்டுபிடிச்சி ஒரு தோராய வரைபடம் வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைய சொல்லுறாங்க. சரி வரைபடம் பார்க்கலாம். இப்போ அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறீங்க, கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக சார் நம்ம வச்சுமா பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இது வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன் சரியா. இது மாதிரி நான் கொடுக்க போகிறேன் நானே கொடுக்க போகிறேன் ஓகேவா. அப்படிலாம் இப்போ இதில் ப்ளஸ் நம்பரில் கொடுத்துருந்தா உங்களோட விருப்பம் தான் சரியா. நம்ம எதுவும் அந்த ரெண்டு தான் ரெண்டு இப்படி கொடுத்துலாமே அப்படின்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் கொண்டு மைனஸ் ரெண்டுனா கியூ ஆஃப் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினாறு எக்ஸுக்கு பதினாறு மைனஸ் ரெண்டு கொடுக்கணும். அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினாறு அப்படின்னா இருபத்தி ஆறு முப்பது ஓகேவா. கியூ ஆஃப் மைனஸ் ரெண்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது. அப்படின்னா அடுத்து கியூ ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பதினாறு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பதினாறு அப்படின்னா இருபத்தி ரெண்டு கியூ ஆஃப் மைனஸ் ஒன்னுடைய மதிப்பு தான் இருபத்தி ரெண்டு ஓகேவா. அதுக்கப்புறம் இது நான் சும்மா சொல்லுங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து வந்து கியூக்கு பதிலாக என்ன அடுத்து ஜீரோ கொடுக்க போகிறேன் கியூ ஆஃப் ஜீரோ. இப்போ கியூ ஆஃப் ஜீரோனா
ஓகேவா ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ஓகேவா 0 ஸ்கொயர் போட்டா அதுக்கு அப்புறம் வந்து மைனஸ் 5 மைனஸ் 5 0 அதுக்கு அப்புறம் பிளஸ் 16 அப்ப நான் இது 0 ஆயிடுமா இதுவும் வந்து 0 ஆயிடும் அப்ப நான் இங்க வந்து பாத்தீனா பிளஸ் 16 வந்துருது Q of 0 ஓகேவா Q of 0 உடைய மதிப்பு 16 ஓகே இப்போ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Q of 1 ன்னு கொடுக்க போறேன் அப்பனா 1 ஸ்கொயரா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா -5 -5 அடுத்து -1 பிளஸ் 16 1 இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா x க்கு பதிலா பிளஸ் 1 தானே ஓகே அப்பனா -5 பிளஸ் 16 ஈக்குவல் டு என்ன ஆயிடும் 11 12 Q of 1 1 உடைய மதிப்பு 12 இத நான் அழிச்சிக்கிறேன் இந்த லைன் அப் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா நான் அழிக்க போறேன் ஓகே வா இப்போ அதுக்கு அப்புறம் இது வந்து Q of 1 உடைய மதிப்பு அதுக்கு அப்புறம் Q of 2 2 க்கு என்ன பண்ணனும் நம்ம சொல்லுங்க 2 ஸ்கொயர் -5 2 பிளஸ் 16 2 4 -10 பிளஸ் 16 இப்போ இது இது பாத்தீங்கன்னா 20 தான் -10 அப்பனா இங்க வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 Q of 2 இப்போ Q of 2 உடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 10 ஓகேவா இப்போ அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேனா இப்போ அடுத்து வந்து இப்போ பாருங்க நமக்கு ஒரு வரைபடம் வரையறோம் அப்படினா ரெண்டு நம்பர் அது மாதிரி வரணும் இப்போ இங்க பார்த்தா இப்போ அடுத்து நம்ம கொடுத்து பாப்போம் சரியா Q of இப்போ சரி சும்மா இப்போ படமே கூட போட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஓகேவா இந்த இடம் என்னது x இது வந்து Q of x x க்கு பதிலா நாம என்ன கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா -2 கொடுத்தோம் -2 னு கொடுத்தா ஆன்சர் என்ன வருது 30 வருது அதுக்கு அப்புறம் -1 கொடுத்தா என்ன வருது ஆன்சர் 22 வருது 22 ஓகே இங்க 0 கொடுத்தா என்ன வருது ஆன்சர் 16 வருது ஓகேவா 16 அதுக்கு அப்புறம் 1 னு கொடுத்தா என்ன வருது 1 னு கொடுத்தா ஆன்சர் 12 னு வருது 1 னு கொடுத்தா 12 அப்பனா 2 னு கொடுத்தா 10 ஓகேவா 10 இப்போ இத வச்சு நம்ம படம் வர போட முடியும் பாருங்க கீழே எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப நம்ம வந்து பிளஸ் தான் அதிகமா போட போறோம் அதுக்கு அப்புறம் மேலே வந்து மைனஸ் சின்னதா தான் இருக்கு அப்ப சின்னதா பிரச்சனை கிடையாது y ல வந்து மைனஸ் அது பிரச்சனை கிடையாது ஓகேவா அப்ப நான் வந்து படத்தை கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி போறேன் ஓகேவா இப்போ பாருங்க x x dash y y dash ஓகேவா 0 இந்த x ல வந்து பாத்தீங்கன்னா 2 2 போதா ஓகே x ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 தான் இப்போ y ல தான் நமக்கு வந்து பெருசா போகுது y ல அப்பனா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 வா 1 2 3 4 5 6 7 -1 -2 இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 6 8 10 12 14 16 ஓகேவா இப்போ இந்த இடத்துல 1 2 4 6 8 10 -2 -4 -6 -8 -10 இப்படி நாம எழுதிட்டு போறோம் இப்போ புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 30 அப்பனா x அச்சுல -2 தான் இங்க வரும் ஓகேவா -2 30 தான் அது எங்கே போகும் நமக்கு தேவையானது சிம்பிளா போடுவோம் அது தேவை இல்லை அடுத்து பாருங்க -1 -1,22 அதுவும் இத தாண்டி போகுது அது கூட வேணாம் விட்டுருங்க அதுக்கு அப்புறம் 0,16 0,16 16 இங்க இருக்கு
ஜீரோ கம்மா பதினாறுன்ற புள்ளி இதுதான். அதுக்கப்புறம் ஒன்று கம்மா பன்னெண்டு, ஒன்று கம்மா பன்னெண்டு ஓகேவா. அதுக்கப்புறம் ரெண்டு கம்மா பத்து இப்படி தான் வந்து நிற்கிது. இப்படி இருந்தால் எப்படி படம் போடுங்க? படம் போட முடியாது. அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னும் இதில் போட வேண்டியது இருக்குது. அப்போ நான் கிவ் ஆஃப் மூணுன்னு கொடுங்க. அப்புறம் மூணுனா மூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு மூணு ப்ளஸ் பதினாறு. அப்போனா மூணு ஒன்பது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினாறு. அப்போனா இது வந்து பத்து. கிவ் ஆஃப் மூணு. அப்புறம் இது பத்திரம் இன்னும் போடுங்க. ஓகே, இது வந்து என்னது மூணு கமா பத்துன்னு வருமா? இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் எக்ஸ்டன் பண்ணிக்கோங்க. மூணு பத்துன்னு வரும். ஓகே, அப்படியே அது கூட தொடர்ச்சியாக வரணுங்க. மூணு கமா பத்து. ஓகே, அப்புறம் மூணு கமா பத்து எங்கிறது மூணு கமா பத்து இப்படியும் படம் போட முடியாது. இன்னும் தேவைப்படுது. அப்புறம் கியூ ஆஃப் ஃபோர், ஃபோர் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் அஞ்சு, மைனஸ் அஞ்சு நாலு ப்ளஸ் பதினாறு. அப்போனா பதினாறு ஐநாங்க இருபது ப்ளஸ் பதினாறு. அப்போனா இது வந்து இருபதுன்னு வரும். ஓகேவா? இப்போ நாலுன்னும்போது மறுபடியும் இது எதுக்கு போயிடுதுன்னா, நாங்கள் பதினாறு ஐநாங்க இருபது சரியா? அப்போனா இது வந்து பன்னெண்டு, பன்னெண்டுன்னு வருதா? அப்போனா கியூ ஆஃப் ஃபோர் நாலு கமா பன்னெண்டுன்னு வரும். அப்போனா நாலு கமா நாலு கமா பன்னெண்டு. இப்போ இந்த படத்தை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஓகேவா, இப்படி தான் வரும் இந்த படம். ஓகேவா, இந்த புள்ளி போதும், இதுக்கு மேலே நம்ம போட வேணாம். ஓகே, இதான் கணக்கு. இதோ இதனுடைய ஆன்சர் இதோட முடிஞ்சுது. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.